வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் மயில் அப்படின்ற ஒரு சிறிய கட்டுரை பகுதியை தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மயில் அப்படின்னாவே அழகான பறவை தான் அது மட்டும் இல்லாமல் மயிலுக்கு உடல் நிறைய பல வண்ண நிற தொகை அதாவது அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மயில் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்துலையும் இருக்குது பல வண்ண நிறத்துலேயும் இருக்குது அதே போல் இப்போ இந்த ரோஸ் கலர் மயில் அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க மயில்னாலே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால கொண்டை கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே எப்படி இருக்கும் அப்படியே பெக்யூலியராக வினோதமாக இருக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மயில் என்ன பண்ணும் மழை மேகங்களை பார்த்தோன்னே அப்படியே ஆடும் தோகையை விரித்து ஆடும் ஆண் மயிலுக்கு மட்டும்தான் நிறைய தோகை அந்த ஃபெதர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கன்னா அடிபட்டுருச்சு அப்படின்னா மயிலுடைய அந்த தோகையை வச்சு வருடி கொடுப்பாங்க வருடி கொடுக்கணும் தடவி கொடுப்பாங்க பார்க்கலாம் இந்த கட்டுரை பகுதிக்குள்ளே போகலாம் இது உங்களுடைய புத்தகத்தில் நம்மளுடைய பாடப்பகுதியிலேயே இருக்குது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஃபில்லப் அதாவது அடி கோடிட்டுருக்க அந்த சொற்களை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும் ஸ்பெல்லிங்ஸை பார்த்துக்கோங்க மயில் மிகவும் அழகான டேஷ் அங்கே நீங்கள் பறவை அப்படின்னு எழுதணும் மயிலுக்கு நீல நிற கழுத்து உள்ளது சரி அதனுடைய கழுத்து பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூஇஷாக இருக்கும் ப்ளூனா சொல்லுவாங்களே பிக்கப் பிகாக் ப்ளூ பிக்காக் க்ரீன் சொல்லுவாங்க ஒரு மாதிரி டபுள் ஷேடடில் இருக்கும் சில மயில்கள் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் மழை மேகத்தை பார்த்தவுடன் நடனமாடும் ஆண் மயிலுக்கு தோகை உண்டு பெண் மயிலுக்கு அப்போ தோகை கிடையாது மயில் நம் நாட்டின் தேசிய பறவை மயில் தான் நம்மளுடைய நாட்டின் தேசிய பறவை அதாவது நேஷ்னல் பேர்டு இப்போ எப்படி நேஷ்னல் அனிமல் நேஷ்னல் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நேஷ்னல் பேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மயில் தான்